अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला। நம்மக்கிட்ட கேள்விதான், பதிலே இல்லை. ஏன் நாம வந்து எதுவுமே இல்லாத அந்த நிலையை விரும்புறோம்? எத்தன கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். உபனிஷத் சொல்றது அங்க ஒரு ஆசை இல்லை, ஸ்வப்னம் இல்லை, அப்படி ஒரு நிலை. அப்படி இருந்தும் எல்லோரும், அது வந்து ஹிந்துவுக்கு மட்டும்தான் கிடையாது, இந்தியாவில் பிறந்து ரிஷி வம்சத்தில் பிறந்தவனுக்கு தான் கிடையாது, எல்லாம் இப்ப கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி வெள்ளக்காரெல்லாம் இருந்தா அவள்கிட்ட எல்லாம் பேசுற போதும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே, அதானது நீங்க 2 மணிக்கு முழிச்சுன்றீர்கள், இன்னமும் 2 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு டைம் பீஸ் உங்ககிட்ட சொல்லித்தானா ஒரு சந்தோஷம் வருது உள்ளேந்து. இத சொன்னா எல்லாரோட முகமும் மலர்றது, நேச்சுரலா. ஏன் அந்த சந்தோஷம் வருது? நேச்சுரலா எல்லாருக்கும் ஏன் வருது? இப்போ பாயசம் அப்படின்னாக்கா சில பேருக்கு தான் பிடிக்கும் இல்லையா, எல்லாம் நல்ல டேஸ்டியா இருந்தாலும் கூட பாயசம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா நிறைய இருக்கா, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படிங்கிறவா இருக்கா, காரமா ஒரு மிக்சர் அப்படின்னாக்கா அது எனக்கு பிடிக்காது எனக்கு ஸ்வீட் தான் வேணுங்கிறவா இருக்கா. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் நீங்க விஷ்ணுன்னு சொல்லுங்க திரும்பியே பார்க்க மாட்டேன்பா, எங்களுக்கு சிவன் தான் அப்படின்பா, சிவன் சொல்லுங்க காதை பிடிப்பான் கேட்கப்படாதும்பா. சிவன் விஷ்ணுங்கிறதுல வேற்றுமை இருக்கு, சாப்பிடுற பொருள்ல வேற்றுமை இருக்கு, இந்த பொண்ணை பிடிச்சது இந்த பிள்ளைய பிடிச்சதுங்கிறதுல வேற்றுமை இருக்கு, ஒரு தாயாருக்கே தன் குழந்தைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் வேற்றுமை இருக்கலாம், உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களையும் வேற்றுமை இருக்கு, இந்த ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய சுகத்துல மட்டும் யாருக்குமே ஒரு வேற்றுமை இல்லாம எல்லாரும் விரும்பும்படியா ஏன் இருக்கு? க்வெஸ்சன் மார்க் தான் ஆன்சர், உங்களுக்குள்ள இருந்த அனுபவமா வரணும், இதுக்கு ஆன்சர் கிடையாது. இந்த கேள்வி நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்கணும், அந்த நிலையில என்ன இருக்கு? சுகமா இருந்தேன் அப்படிங்கிறோம், சூன்யம் இல்லை அப்படின்னு உங்க ஹார்ட் சொல்லும், சூன்யம் இல்லைன்னு பிலாசபி சொல்ல வேண்டாம், அந்த நிலை வந்து சூன்யம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிலாசபியும் தேவையில்லை, உங்க ஹார்ட் சொல்லியும். ஒரு பக்கம் புத்தர் சூன்யம் சொன்னாருங்கிறது புத்திக்கு தெரியும், அது ஏன்னா இதெல்லாம் இல்லை, இந்த சூன்யம் அங்க இருக்கு. ஆனால் அங்க இருக்கிற பொருள் சூன்யமா இருந்தால் யாரும் விரும்ப மாட்டா, அது பூர்ணம், அது என்னையும் பூர்ணம், எல்லோருக்கும் பூர்ணம், இட் இஸ் த ஓன்லி யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹோல்னஸ் இல்லையா, எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம், எல்லாருக்கும், யாருக்குமே வித்தியாசம் இல்லை. ஒரு ஒரு சித்தர் கூட பாடுறார், வைஷ்ணவர் சைவர் சண்டை போட்டுனாலும் அவர் சார் குரட்டை விட்டு தூங்கையில் உங்க வைணவன் எங்க சைவன் எங்கன்னு கேட்கிறார் அவர். வைணவனும் சைவனும் குரட்டை விட்டு தூங்கையில் அப்படின்னு ரெண்டுமே கால் மேல கால் போட்டுன்னு படுத்துட்டு இருக்காளாம், உடம்பு கால மேல போட்டுன்னு படுத்துட்டு இருக்காளாம், தெரியல வைஷ்ணவம் படுத்துட்டு இருக்கான் சைவம் படுத்துட்டு இருக்கான், போயிடுத்து வேற்றுமை இல்லையா. வேற்றுமை எல்லாம் எங்க வருது? மனம் கிளம்பி விடுத்தானால், நான்கிற எண்ணம் கிளம்பி விடுத்தானால், உலகம் முன்னாடி வந்து விடுத்தானால், எல்லா வேற்றுமையும் அந்த க்ஷணத்திலேயே முன்னாடி விரிஞ்சு வந்துடுது. மனம் உள்ளேயே முழுகி விடுத்தானால், ஸ்வரூபத்தில் அமர்ந்து விடுத்தானால், இப்ப நாம ஒரு கேள்வி கூட வரும்,
தூக்கத்துல வந்து நீங்க ஸ்வரூபத்திலேயே போய் மனம் வந்து அமர்ந்துக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா. அதுக்கு என்ன பிரமாணம்? நம்ம அனுபவம் பிரமாணம், உபனிஷத் பிரமாணம். அப்படியானா தூங்கினாலே போருமே, நம்ம ஜபம் பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், ஆத்ம விசாரம் பண்ண வேண்டாம், வேதாந்த விசாரம் பண்ண வேண்டாம், எதுவுமே முடியாது. தூக்கத்துல ஆத்மானுபவம் இருக்குன்னு மட்டும் நாம சொல்லல, இப்போ இங்கேயே ஆத்மானுபவம் இருக்கு, பிரயோஜனப்படல. தூக்கத்திலையும் இருக்கு. இஃப் யூ வாண்ட் சம் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் ஆல்ரெடி கிராண்டட் டு யூ. அது இருக்கு, அதுவும் பிரயோஜனப்படல. ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸும் பிரயோஜனப்படல, நிரந்தர அனுபவமும் பிரயோஜனப்படல. Anything that is given to you as a gift by nature is not yours, it is nature's. நம்ம எல்லாம் natural, naturalக்கு ரொம்ப importance கொடுக்குறோம். நேச்சுரலா இருக்கணும். நம்மளால நேச்சுரலா இருக்கவே முடியாது. You are already, you have gone beyond it. மிருகத்துக்கு வந்து நேச்சுரலா இருக்க முடியும், இயற்கை. ஒரு மிருகம் தவறு பண்ணாது, ஒரு மிருகம் தப்பா எதுவும் பண்ணாது, அதோட விகாரங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் கூட பிரகிருதி, நேச்சர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. மிருகத்துக்கு மனசு கிடையாது. நம்ம சொல்லுவோம், நாய்க்கு மனசு இருக்கு, அது கோபம் வர்றது புரியும், அது மனசு இல்லை. அதுல எது ஆக்ட் பண்றதோ அதுக்கு நேச்சர்னு பேரு. மிருகத்துல இருக்கிற மனசு நேச்சர், மனுஷன்ல இருக்கிற நேச்சர் மைண்டு. மனுஷியன்ல வரபோது அந்த நேச்சருக்கு ஒரு புது சக்தி வர்றது, அது விரிய ஆரம்பிக்கிறது, சிந்தை பண்ண ஆரம்பிக்கிறது, வரம்ப விட்டு வெளியில கால வைக்கிறது, வெளியில கால வைக்கிறது. அப்ப மனசாயிடுச்சு. மனசு எப்ப உண்டாயிடுதோ திருப்பி நேச்சருக்கு போகவே முடியாது, அகண்டத்துக்கு தான் போக முடியும். தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மனசோட சுபாவம். திருப்பி நேச்சருக்கு போகவே முடியாது, திருப்பி ஸ்வரூபத்தை நாடி அகண்டமா பூர்ணமான நிலையை அடைஞ்சுதான் நம்ம நம்மளால ஓய முடியுமே தவிர நேச்சுரலா இருக்கிறதுன்னு முடியவே முடியாது நம்மளால. இஃப் யூ ட்ரை டு பி நேச்சுரல் யூ வில் ஃபெயில், முடியாது. அதனால தரவோபிஹி ஜீவந்தி ஜீவந்தி மிருகபக்ஷிணம் சஜீவதி மனோயஸ்ய மனநேனைவ ஜீவதி. ஆசிஷ்டம் சொல்றது, மனசுன்னு ஒண்ணு உனக்கு கொடுத்துருக்கு இல்லையா, அது எதுக்குன்னா மனனம் பண்றதுக்கு, விசாரம் பண்றதுக்கு. தரவோபிஹி ஜீவந்தி, மரங்கள்லாம் வாழறது. ஜீவந்தி மிருக பக்ஷிணா, மிருகங்கள் பக்ஷிகள்லாம் வாழறது. அவள்லாம் நேச்சுரல், அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா உன்னால அவளை மாதிரி இருக்க முடியாது. சஜீவதி மனோ யஸ்ய, யாரோட மனசு வந்து மனனம் பண்றதோ, உண்மையை நாடுறதோ, மனநே நெய்வ ஜீவதி சஜீவதி, அவன் தான் வாழறான். வாழ்க்கையோட பர்பஸ், மனுஷனுக்கு ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற பர்பஸ், தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை உணரக்கூடிய ஒரு பவர், ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ள பகவான் பூத்தி வச்சிருக்கான். அதை புகுத்தி வச்சுதான் நம்மளை அனுப்பியிருக்காராம். பாகவதத்துல ஒரு ஸ்லோகமே இருக்கு, எல்லாம் சிருஷ்டி பண்ணி பகவானுக்கு சந்தோஷமாகல, தைஸ்தை அதுஷ்ட ஹிருதயா, அதுல எல்லாம் ஒன்னும் ஈஸ்வரனுக்கு சாட்டிஸ்பாக்சன் வரல, ஃபுல்ஃபில்மெண்ட் வரல. மனுஷனை பண்ணி பிரம்மாவலோக திசனம், பிரம்ம ஜானத்தை அடையும் கருத்தை கொடுத்து முதமாப தேவ சந்தோஷம் அடைஞ்ச, சந்தோஷத்தை அடைஞ்சான். ஏன்னா இந்த இடத்துல வந்து இவனுக்கு வந்து தன்னை உணரும் பலம் இருக்கு அப்படின்னு பகவான் பார்த்தார். அதனால ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணானா, அவனுக்குள்ள ஈஸ்வரத்துவம் இருக்கு. அந்த ஈஸ்வரத்துவம் வெளிக்கிளம்புற போது
தன்னை ஈஸ்வரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா ஈஸ்வரத்தை சதற விடுறான். அந்த சதற விடுறதுதான் இந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம். பகவான் வந்து கிளியெல்லாம் பண்ணியிருக்கான்னா நம்ம கிளி மாதிரி பறக்கிறோம். ஈஸ்வரனோட சிருஷ்டியில கடலுக்குள்ள போற மிருகங்கள்லாம் இருக்குன்னா நாமளும் கடலுக்குள்ள போறோம். ஸ்பேஸ்ல போகணும்னா நாமளும் ஸ்பேஸ்ல போறோம். இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இந்த சித்திகள்லாம் நமக்கு வருது. ஆனா தன்னை உணர்ந்து தன் ஸ்வரூபத்தை உணர்ந்து நிறைவுறவர, அந்த நிறைவு வரவர நிம்மதி வராது, சாந்தி வராது. எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி, ஏன் ராமர் அவதார புருஷரா இருக்கிற ராமருக்கு போய் ஒரு வசிஷ்டர் உபதேசம் பண்ற மாதிரி ஏன் கதை? ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த வைகுண்டத்துல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அப்ப பகவான் சொன்னார், ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அங்க என்ன இருக்கும்? அங்க பெருமாள் வந்து கஷீராப்தியில அனந்த சயனரா இருப்பார். பக்தாளுக்கெல்லாம் அவரை பார்க்கலாம், அது பெரிய ஆனந்தம் இல்லையா? இவர் திருப்பியும் தொடத்தொடான்னு கேட்டு இருந்து, ஆமா பெருமாளுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு பிரியம் வந்தா பெருமாள் நம்ம கிட்ட பேசுவரா? பேசுவரே, நாம பேசுறது இல்லையா, அந்த மாதிரி அவரும் பேசுவார். அப்ப இவர் திருப்பியும் அப்படி இருந்தா அவர் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு, அவர் வந்து நீ ஆத்ம விசாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு யாருக்கிட்ட எல்லாம் பிரியம் வந்திருக்கோ உலகத்துல வந்து அவள்கிட்ட எல்லாம் அதுதான் உபதேசம் பண்ணியிருக்கார். கிருஷ்ணனா வந்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணார், உத்தவருக்கு வந்து உத்தவ கீதையை உபதேசம் பண்ணார், கோபிகைகளுக்கும் கூட உத்தவர் வழியா ஒரு உபதேசத்தை கொடுத்து விட்டார். அதனால எங்கெங்க ஒரு தனக்கு யாருகிட்ட பிரியம் வருதோ, பாகவதத்துல உத்தவர்கிட்ட பகவான் சொல்றார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு. உத்தவர் வந்து அவ்வளவு பெரிய பக்தர், அதனால உத்தவர் பக்தம் ஏகாந்தினம், ஏகாந்த பக்தரா இருக்கிறதுனால கிருஷ்ணன் வந்து உத்தவர்கிட்ட அப்படி பிரியமா பாக்குறாராம் உத்தவரை. ஏன்னா இவர் ஞானத்துக்கு அதிகாரியா இருக்கார். அதனால உத்தவர் அப்படி பாக்குற போது ஏகநாத சுவாமி வந்து மராட்டி பாஷால பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்துக்கு அப்படியே கமெண்ட்ரி பண்ணிருக்கார். அவ்வளவு ஞான மழை. அதுல அவர் சொல்றார், பகவான் ரெண்டு கையோட தான் இருந்தார் கிருஷ்ணாவதாரத்துல, ஆனா அப்பப்போ நாலு கை வருமா. இந்த உத்தவரை வந்து முன்னாடி பார்த்தப்போ அந்த ஞானத்துக்கு பழுத்த பழமா இருக்காரோ இல்லையோ, நாலு கை வந்துருத்தான் பகவானுக்கு. சங்கு சக்கரம் எல்லாம் கிடையாது, நாலு கை வந்துருத்தான். எதுக்குன்னா உத்தவரை அப்படியே கட்டிக்க, அந்த பிரியம்மா கட்டிண்டு உத்தவர்கிட்ட அதை இந்த கமெண்ட்ரி எல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, உத்தவர்கிட்ட பகவான் சொல்றார், எனக்கு ந ததாமே பிரியதமஹா ஆத்மயோனிஹி, எனக்கு பிரம்மா கிட்ட கூட அவ்வளவுலாம் லவ் கிடையாது. நான் சங்கரா சிவன் கிட்ட கூட அவ்வளவு ஒன்னும் க்ளோஸ் இல்லை. நான் நைவ ஸ்ரீ லக்ஷ்மி கிட்ட கூட அவ்வளவு பிரியம் கிடையாது. ஆத்மா எனக்கு எங்கிட்ட கூட அவ்வளவு பிரியம் கிடையாதுப்பா, எவ்வளவு உங்ககிட்ட இருக்கோ அவ்வளவு அப்படின்னு. ஏன்னா நீ வந்து இப்ப எனக்கு எது நான் கொடுக்க போறேனோ அதை நீ தான் ஏத்துக்க போற இந்த ஞானத்தை அப்படின்னு சொல்லி அந்த ஞானோபதேசத்தை உத்தவருக்கு பண்றார். வாஸ்தவமா சொன்னா பகவான் என்ன பண்றாருன்னு, உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால யாருக்கும் கொடுக்காத ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுக்க போறேங்கிறார். என்ன கிஃப்ட்னா சந்யாசம், எல்லாத்தையும் விட்டுட்டு போம். தம் து சர்வம் பரித்தியஜ ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு மையாவேஷ்ய மன சம்யக் சமதிருக் விசரஸ்வகாம். சமதர்சியா நீ இந்த பூமியில சர்வத்திர ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணின்னு ஆனந்தமா சஞ்சாரம் பண்ணுங்கிறார் உத்தவர்கிட்ட. பெரிய அனுகிரகம் என்னன்னா எல்லாத்தையும் எடுத்துடுறது. மகாபலி சொல்றார் பாகவதத்துல கிருஷ்ண வாமனன் கிட்ட, உன்ன மாதிரி யாரு அனுகிரகம் பண்ணுவாக்க, உலகத்துல இருக்கிறவங்க கொடுத்து கொடுத்துதான் அனுகிரகம் பண்ணுவா, நீ ஒருத்தன் தான் எடுத்து அனுகிரகம் பண்றோம். இந்த கொடுத்து நிறையவே நிறையாது, எடுத்தா நமக்கு தெரியும் நம்ம பூர்ணம் தெரியும். குரு என்ன பண்றார், ஒண்ணும் கொடுக்கல, சரீரத்தை எடுக்கிறார், மனசை எடுக்கிறார், அகங்காரத்தை எடுக்கிறார், உபாதிகளை பூரா எடுத்துட்டா நம்ம சூன்யம் ஆகல, சுஷுப்தியில எப்படி இருந்தோமோ அப்படியே ஜாக்கிரத்துல இருக்கும்.
பூர்ணமா இருக்கும். நமக்கு அப்ப தெரியறது உடம்பு போனதுனால குறை இல்லை, மனது போனதுனால குறை இல்லை, அகங்காரம் போனதுனால குறை இல்லை, இது இருந்தா தான் குறை. இந்த குறைய நகர்த்தி குறை எதுவும் இல்லாத நிலை. இல்லையா பகவான் பதிகத்துல அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் எனக்கோர் குறை உண்டோ அப்படின்னு. இந்த ஆவியும் உடல்ல இருந்தா தான் குறை, அது பூரா ஈஸ்வரன் எடுத்துனுட்டா எனக்கோர் குறை உண்டோ, குறையே இல்லை. குறை சரீரம் இருக்கிற வரை, சரீர அபிமானம் இருக்கிற வரை, மனசு இருக்கிற வரை, அகங்காரம் இருக்கிற வரை குறை இல்லாம இருக்கவே முடியாது. சக்கரவர்த்தியா இருக்கட்டும் பிச்சைக்காரனா இருக்கட்டும் துல்லிய துக்கம், யாரா இருந்தாலும் குறை இருக்கும். ஏன்னா உடம்பு இருந்துதான் குறை இருக்கு. ஏன்னா காமன் சென்ஸ் நமக்கு சொல்லும், வியாதி வரும், மரணம் வரும், கஷ்டங்கள் வரும், என்னதான் பண்ணுங்கோ குறை இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு பேரு தான் குறை. சரீரத்துக்கு இன்னொரு பேர் குறை, சரீரத்துக்கு இன்னொரு பேர் மரணம், சரீரத்துக்கு இன்னொரு பேர் வியாதி. இத வச்சுண்டு இதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு குறை இல்லாம இருக்கணும், பூர்ணமா இருக்கணும்னு முடியவே முடியாது. இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாம ஸ்வரூபத்தை உணர்ந்தால், அதுவே நாமா அப்படின்னு உணர்ந்தோமானால் குறையில்லாத பூர்ணத்துவம் வந்துடுறது. ஈஸ்வரன் பண்ற அனுகிரகமும் அதை எடுத்துதான். யார அனுகிரகம் பண்ணணுமோ பகவான், அவன்கிட்ட இருந்து அந்த குறை எது எது அவன் அஞ்ஞானத்தினால பிடிச்சு வச்சிருக்கானோ அதெல்லாம் எடு. அப்படி எடுத்தா வெட்ட வெளி பூர்ண வஸ்து, அவன் சிதாகாசம். அந்த நிலையை அவனுக்கு உணர்த்தறதுக்கே ஈஸ்வரன் குரு ரூபமா வந்து அவனுக்கு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றான். இந்த அஜ்ஞானி இவன் என்ன பண்றான், இவன் குறை வரபோது ஏதாவது ஜோதிஷங்கிட்ட போய் இந்த பூஜை பண்ணலாமா, இந்த உபாசனை பண்ணலாமா, இந்த விரதம் பண்ணலாமா கேட்டு பகவத் பாதர் சொல்றா, ஸ்ருதி மாதா வேத மாதா கிட்ட இருக்கிற நம்பிக்கை இவனுக்கு இந்த ஜோதிஷிகள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை கூட வேத மாதா சொல்றதுல இல்லையே பாங்கிற. இந்த ஜோதிஷி சொல்றதெல்லாம் நம்புறான், வேதம் தத்துவமசி அப்படின்னு சொல்றது காதல வாங்கிக்க மாட்டேங்கிறான். அத்ய அஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியா, ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி. இந்த ஜோதிஷி சொல்றதுல எல்லாம் உபவாசம் விரதம் எல்லாம் பண்றான். ஸ்ருதேஹே து அஹோ, இந்த ஸ்ருதி மாதா சொல்றா, தத்துவமசீதி வாக்கியம், நீயே அந்த பூர்ண வஸ்து, நீயே பிரம்மம் அப்படின்னு சொல்றா, நான் விஸ்வசந்தி ஏத்துக்க மாட்டேங்கிறான். அத்புதமேத தேவ, இதை விட பெரிய ஒரு வண்டர் என்ன இருக்க முடியும், இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு. எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு ஸ்ட்ரோக்ல போயிடும் நீ உண்மையை உணர்ந்தாயானால். உனக்கு நம்பிக்கை இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் மனசை விடுறேன், அல்பத்துல போய் மனசை விடுறேன், அகண்டத்துல மனசை வச்சுக்காம அல்பத்திலேயே மனசை வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு மகான்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறை நம்ம கிட்ட. கடை திறந்தேன் கொள்வார் இல்லையே, வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. அதனாலேயே வாசிஷ்டம் தொடங்குற போதே வசிஷ்டர் சொல்றார், ஈஸ்வர அனுகிரகம் உனக்கு எப்ப வருதோ அப்ப வாசிஷ்டம் கிடைக்கும். யாவன் அனுகிரக சாட்சாத் ஜாயதே பரமேஸ்வராத், அந்த பரமேஸ்வரனோட அனுகிரகம் உனக்கு சாட்சாதா வர வரைக்கும் இந்த புஸ்தகம் வீட்டிலேயே இருந்தாலும் உன்னால துறக்க கூட முடியாது. ரிஷிகேஷ்ல ஒரு பெரிய மகாத்மா இருந்தார், ஒரு பெங்காலி சுவாமி, இப்ப இல்ல ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி இருந்தவர். அவர் கல்கட்டாவில ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தவர். ஒன்னும் ஸ்பிரிச்சுவலா ஒன்னும் தெரியாது, எதுவும் பண்ணது கிடையாது, படிச்சது கிடையாது. ஒரு நாளைக்கு காத்தால ஆபீஸ் போயிட்டு இருக்கார், சின்ன சந்து, அந்த சந்து வழியா ஆபீஸ் போயிட்டு இருக்கார். இவர் தலையில ஒரு புஸ்தகம் வந்து விழுந்தது, அப்படி பொத்துன்னு தலையில விழுந்து கீழே விழுந்து இவர் பார்த்தா ஞான யோகா அப்படின்னு போட்டிருக்கு ஒரு புஸ்தகம். இது என்ன மண்டல விழுறது அப்படின்னு புஸ்தகத்தை எடுத்தார். மேல பார்த்தா ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு ஒரு வீட்டுல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரே சண்டை.
ஒரு பையன் இந்த புத்தகத்தை படிச்சு விவேகானந்தர் ஞான யோகாவை படிச்சு அவன் ஏதோ சன்னியாசி ஆயிட போறான்னு அவன் அப்பாவுக்கு பயம். இந்த பையனை திட்டி அந்த புஸ்தகத்தை அவன் கையிலேருந்து பிடுங்கி ஒரு ரோட்ல எரிஞ்சான். இது இவர் தலையில வந்து விழுந்தது. இவர் இப்படி எடுத்து விட்டு மேல இருக்கிறவர்கிட்ட என்ன பண்ணலாம்னு எடுத்துட்டு போ அப்படின்னாரு. அவர் மேல இருந்து அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு ஆபீஸ் போனவர் அன்னைக்கு ஆபீஸ்ல சாயங்காலம் வேற மூடவே இல்லையா. அவன் சாயங்காலத்துல ரெசிக்னேஷன் கொடுத்தார். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தெரிய வருது, ரொம்ப வருஷம் அப்புறம் பேசவே இல்லை, மௌனமாவே இருந்துட்டான். ஒரு காரணம் என்ன, டைம் ஆகுற போது ஈஸ்வர அனுகிரகம் தடில்லதா சமருச்சிகி. லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு பேர், தடில்லதா சமருச்சிகினா லைட்னிங் போல, அந்த லைட்னிங் போல அப்படி வருது அந்த கிரேஸ். லலிதா பரமேஸ்வரினா என்ன, கிருப்பைதான் அவ, அந்த ஆத்மாவோட கிருபைக்கு சக்தின்னு ஒரு பேரை கொடுத்துட்டு லலிதா பரமேஸ்வரிங்கிறோம் நாம, அம்பாளுங்கிறோம். அந்த சக்தியோட ஸ்வரூபத்தை தான் தடில்லதா சமருச்சிகி அப்படின்னு, அப்படி லைட்னிங் மாதிரி வந்துடுச்சு. அதான் இங்க வசிஷ்டர் சொல்றார், சமயம் ஆகிற போது அந்த கிரேஸ் இருக்கே, அந்த கிருபை இருக்கே தாக்குறது ஜீவனை. எங்கேயோ இருக்கிற ஜீவனை தாக்கி உள் உணர்வை பெருக்கி சுவானுபூதியை கொடுக்கறது. அப்போதான் இவனுக்குள்ளேயே இருக்கிற பொக்கிஷத்தை இவன் கவனிக்கிறான். வெளியில இல்ல, தன்னுடைய ஸ்வரூபத்தையே இவன் கவனிக்கிறான் இல்லையா. ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நாமளே அந்த வஸ்துவா இருந்து தேடுறோம் பாருங்க. நாமளே அந்த வஸ்துவா இருந்து லாஸ்ட்ல வேடிக்கையா இருக்க போறது நமக்கு. எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இதுக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ரமண பகவான் பாட்டு, ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தேன்னு இருக்கு பாட்டு. அந்த பாட்டு அந்த நந்தனார் சரித்திரத்துல, ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம் வரும் அந்த பாட்டு. அந்த ஐயேங்கிறது அங்க மீனிங் வந்து ஐயரே, அந்த ஐயர் இருக்காரோ இல்லையோ அவர்கிட்ட வந்து நந்தனார் சொல்ற மாதிரி ரொம்ப கடினம். அந்த யோக நிலை தாண்டி முப்பாழும் தாண்டி அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது, அப்பா திருநடனம் ஆடுவார் அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தை. ஐயே மெத்த கடினம் அப்படின்னு இதைத்தான் முருகனார் சுவாமி வந்து ஐயே அதிசுலபம் அப்படின்னு எழுதி பகவான்கிட்ட கொடுத்து இதை பூர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்தார். அவர் ஐயே அதிசுலபம்னு எழுத காரணம் என்னன்னா, பகவான் எழுதல இது, முருகனார் தான் எழுதினார். அது எழுத காரணம் என்னன்னா, அவளுக்கு எல்லாம் சுலபமா கிடைச்சிருக்கும். என்ன பின்னால ஒரு ஒரு மேகசீன் ரிப்போர்ட்டர் போய் முருகனார்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க சுவாமி என்ன சாதனை பண்ணினீங்க அப்படின்னு, சாதனையா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் பேசவே இல்லையா அவர்கிட்ட மேகசீன் ரிப்போர்ட். அவர் என்ன கேட்ட கேள்விக்கும் பதிலே சொல்லலையா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் யாரோ பக்தாள் கேட்டிருக்கேன், ஏன் சுவாமி அவர் ஏதோ இன்டர்வியூ பண்ண வந்தார் ஏதாவது சொல்லி, அவன் கேட்ட கேள்வியை பாரு சாதனையான்னு கேக்குறான். அதான் சொல்லியிருக்கப்படாதோ, நீங்க என்ன பண்ணினீங்க சொல்லியிருக்கப்படாது. கண்ணை மூடுறதுக்கே எனக்கு குரு சமயம் கொடுக்கலையே அப்படின்னு, ஏதோ கண்ணை மூடினு உட்கார்ந்தார் சாதனை பண்ணார் அடைஞ்சாருன்னா பரவாயில்ல. அவரே எழுதியிருக்கார், நம்பத்தகாத பொய்ஞாலத்தை நம்பி நம்பி செம்பரமாதுண்டு சிவானுபவ செம்பதத்தை நான் இழந்தேன். எவ்வளவோ ஜென்மாவா நாம என்ன பண்ணினோம்னா, நம்பத்தகாத பொய் இந்த மாயையை நம்பி நம்பி செம்பரமாதுண்டு சிவானுபவ செம்பதத்தை நான் இழந்தேன். இந்திரிய விஷயங்களாலேயே பருகி பருகி உள்ள இருக்கிற இந்திரியங்கள் இல்லாம மனம் இல்லாம தானே தானாக பிரகாசிக்கக்கூடிய சுகத்தை புறக்கணிச்சுட்டேன். என் பிறவி துன்பமர மீட்டனக்கு நல்கதினல் எம்பெருமானந்த பேரின்பவியர் செம்பதமே. இந்த சம்சார துன்பத்தை அப்படியே அறுத்து அறுத்து களைஞ்சு எனக்கு பூர்ண சுவானுபூதியை அந்த பரமேஸ்வரன் எம்பெருமான் வந்து கொடுத்தா, நான் ஒன்னும் அடையல, நான் ஒன்னும் சாட்சாத்காரம் பண்ணி விசாரம் பண்ணி தியானம் பண்ணி சாதனை பண்ணி அடையல, கொடுத்தான் அப்படிங்கிறான். நான் என்ன பண்ண, அதனால ஐயே அதி சுலபம். இங்க ஐயரோ சா இங்கிலீஷ்ல எல்லாம் சார் எல்லாம் போட்டிருக்கான் டிரான்ஸ்லேஷன்ல. எனக்கு என்னவோ தோன்றதுன்னா, பகவான் அந்த ஐயேக்கு மீனிங் என்னதுன்னா ஷேம் ஷேம்.
அந்த ஐயாக்கு மீனிங் என்னன்னா ஷேம் ஷேம். ஏன்னா இவ்வளவு பக்கத்துல இருக்கு, இவ்வளவு ஸ்வரூபமா இருக்கு, இவ்வளவு சுலபமா இருக்கு, இவ்வளவு சிம்பிளா இருக்கு. இவன் சொல்றான் இது கஷ்டம், இது ட்ரையா இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனந்தமயி மாட்ட ஒருத்தர் சொன்னார், வேதாந்தம் ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்பா நீ வேதாந்தம் ட்ரைனாக்கா நீ என்ன சொல்ற, நீ ட்ரையா இருக்கேங்கிற. ரசோ வைசஹா உபனிஷத் சொல்றது ஆத்மா ரசஸ்வரூபம். சுஷுப்தியில எங்கேயாவது ட்ரைனஸ் இருக்கும். கோவில்ல ஒரே கோவில் சுவாமியே இப்ப பார்த்தா அண்ணாமலையார் இந்த சந்நிதி இந்த ஊர்லயே இருந்துட்டே சில பேர் சொல்றா 6 மாசம் ஆச்சு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டுங்கிற. 6 மாசம் ஆச்சு தூங்கிதுன்னு யாரும் சொல்லல. ஆத்ம சுகத்தை பருகிறது தினமும் தேவைப்படுறது இல்லையா. அபிமானம் இல்லாம அந்த நிலை உற்று இருக்கிறது எல்லாருக்கும் சொந்தம். வெளியில இருக்கிற எந்த பொருளும் போரடிச்சுடும், ஆனா நமக்கு நம்ம ஸ்வரூபம் இயல்பான நிலை போரடிக்கவே போரடிக்காது. அது அது ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். நம் நம்மளே பார்த்துருக்கோம், எவ்வளவு அழகான வஸ்துவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருப்போம், அப்புறம் விட்டுடுவோம். சில பேர் பார்த்துருக்கேன் குழந்தைகள் கூட, அழகான குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கொஞ்ச நேரம் வச்சுக்கிறா, அதுக்கப்புறம் போய் விளையாடிட்டு வாங்குறோம். ஏன், நான் கொஞ்ச நேரம் நானா இருக்கணும். பெரிய ஒரு நம்ம கவனிச்சோம்னா நமக்கு ஞானம் இல்லாத குறை கூட இல்லை. நாம கவனிக்கிறது இல்லை அவ்வளவுதான். சுகம்ங்கிறது ஆத்ம சுகம்ங்கிறது நித்திய சித்தமா நமக்குள்ள இருக்கு. ஒரு கோட்டமும் இல்லை, பூர்ணமா இருக்கு. அந்த பூர்ணத்துவத்தை நாம கவனிக்காம விட்டுட்டோம்ங்கிறது தான் குறை. அந்த கவனத்தை திருப்பி நமக்குள்ள திருப்பி விட்டு நமக்கு அந்த நம்மளை கவனிக்க வைக்கிறது தான் குரு பண்ண வேண்டிய வேலை. அந்த குரு என்ன பண்றார், நம்ம கவனிக்காம இருக்கிற வஸ்துவை கவனிக்க வைக்கிறார், நம்மளை அந்த ஸ்வரூபத்தை கவனிக்க வைக்கிறார். அந்த கவனிக்கலையானால் ராமராயிருந்தாலும் கூட துன்பம் இருக்கும். பகவானே ஈஸ்வரனே வந்து ஒரு குரு கிட்ட உபதேசத்தை வாங்கிண்டு ஞானத்தை அடைஞ்சு நமக்கு காட்டுறார். எதுக்குன்னா அவர் காட்டுறதையெல்லாம் நாம இமிடேட் பண்ணுவோம் நினைச்சுன்னு அவருக்கு ஒரு தப்பான எண்ணம். நான் கீதையில அவர் சொன்னார், யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹா தத்ததேவேதரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஒரு சிரேஷ்டனா இருக்கிறவன் என்ன பண்றானோ அதை பிரத்தியார் பண்ணுவா. அதனால ராமரே வந்து முமுக்ஷுவா இருந்து வைராகியா இருந்து வசிஷ்டர்கிட்ட இந்த உபதேசத்தை வாங்கிண்டு அந்த ஞான நிலையில இருந்து ராஜ்யபரணம் பண்ணி காட்டினான். நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இதோ அவர் ஞானத்தை அடைஞ்சார், அப்பவே துறவியா போயிட்டார்னா பயந்து போயிடுவோம் நாம. ஒரு ஒரு வாட்டி ஆனந்தாசிரமத்துல மாதாஜியோட சென்டினரி, அப்ப நான் இப்படி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன், சச்சிதானந்த சுவாமி இப்படி பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கார். அவரை மாதிரி யாராலையும் லிசன் பண்ணவே முடியாது, அப்படி உருகி அப்படியே ஒன்னா போய் கேட்டு. அப்போ கோபிகைகள் வந்து பாகவதத்துல இந்த பிரமர கீதம்னு வருது, அந்த இடத்துல வந்து இந்த கிருஷ்ண கதைய கிருஷ்ணனை பத்தி நிந்தா ஸ்துதி, நிந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸ்துதி. அவ சொல்றா இந்த கிருஷ்ணனை ஒரு வண்டு வருது, அந்த வண்டை பார்த்து உத்தவரை வச்சுன்னு பேசுறா. உத்தவர்கிட்டதான் பேசுறா, ஆனா வண்டு கிட்ட பேசுறா. வண்டே நீ வந்து கிருஷ்ணன் கிட்டேன்னு தானே வரேன், அவனை பத்தி எங்ககிட்ட கதையெல்லாம் பேசாதே, அவனை நம்பி நம்பி நாங்க கெட்டு போயிட்டோம். இந்த கருப்பா இருக்கிற வாழைய நம்பப்படாது. அவ சொல்றது அலம் அசித சக்தி, இந்த கருப்பங்கிட்ட சங்கமே வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இந்த வண்டு கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, உத்தவரும் கருப்பான். அதனால இந்த வண்டு கிட்ட சொல்ற, இந்த கருப்பா இருக்கிறவங்கிட்ட சங்கமே வச்சுக்க கூடாது. வண்டு தேன் குடிக்கிறது, உத்தவர் பக்தாலும் உள்ள ஒரு ஆனந்த தேனை பருகின்னு இருக்கான், கிருஷ்ணனும் ஒரு தேன் சாப்பிடுறான், அந்த பக்தனுடைய அன்புங்கிற தேனை பருகின்னு இருக்கான். அதனால இவ எல்லாருமே குடிகார பசங்க, அந்த குடிகார குரூப் சங்கமே வச்சுக்க கூடாது.
அல்ல மதுப கிதவ பந்தோ அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகை சொல்றா, இவன் கதையை கேட்டு உருப்பட்டவன் ஒருத்தன் கூட கிடையாது. அவ என்ன சொல்றான்னா, ஏதோ ராமாயணத்துல வந்து கதையை முடிச்சுட்டு ஐஸ்வர்யம் சமிருத்தி அது வரும் இது வரும் எல்லாம் சொல்லியிருக்கு பூர்வ ராமாயணத்துல. அதுதான் இந்த வாசிஷ்ட சந்திரிகா பாஷ்யம்னு உண்டு இதுக்கு. இதுலயே அவ சொல்றா பூர்வ ராமாயணம் வந்து ராமாயணம்னா வேதம், ராமாயணம் என்னன்னா வேதம். வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படிதான் சொல்றது. அப்ப பூர்வ ராமாயண கதை பூரா கர்மகாண்ட வேதம், தர்மத்தை சொல்றது. அதோட பலனா சுகம் சௌக்கியம். இது வந்து உபனிஷத் வாசிஷ்டம், செப்பரேட்டா இருக்கு. பாகவதத்துல ரெண்டு மிக்சட், செப்பரேட்டே பண்ணல. அப்ப அந்த இடத்துல இந்த கோபிகைகள் சொல்றா, இவன் கதை ஏதோ ரசமா இருக்கு, ருச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சா, ஏதோ ஐஸ்வர்யம் சமிருத்தி தனம் குடும்பம் குழந்தையோட நல்ல சௌக்கியமா இருந்தார்னு வரணும், இது எல்லாம் மொட்டை அடிச்சுன்னு ஆண்டியா தெரியுது. அல்ல மசித சக்கியை அவ சொல்றா, பகவைக விஹங்காக பிக்ஷு சரியாம் சரந்தி. தொடர்ந்து நாளைக்கு நாம ஆரம்பிப்போம். யதோ மம ஆத்மா பவசி துமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.